நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தூத்திரம் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் பலன் எங்கள் நம்பிக்கை எங்கள் விஸ்வாசம் எல்லாம் நீர்தான் ஆண்டவரே உம்மனை நம்பி நாங்கள் நிற்கிறோம் உங்களுடைய கிருபை இரக்கம் தயவு மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கத்த நீர் பேசுவீராக இடைபடுவீராக உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக நீங்கள் பேசுங்க ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே லூயா நாம் இந்த நாளிலே கூட ரோமர்க்கு நிறுவனம் ஆறாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்திலிருந்து நாம் பார்க்கப் போகிறோம் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதுகிறார் போது அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவர் உயிர்த்ததின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படி என்பது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சடங்காச்சாரமானது ஒன்றல்ல கிறிஸ்தவம் என்பது ஒரு மாற்று மதம் அல்ல நாம் வந்து ஒரு ஆல்டர்னேட் ரிலிஜனுக்குள்ளே இல்லை நாங்கள் இது வரைக்கும் வேறு மதத்தில் இருந்தோம் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அதனால் நாங்கள்லாம் கிறிஸ்தவங்களாகிட்டும் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறது இல்லை அல்லது கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்களே இந்த சபை என்பது ஒரு ரிலீஜியஸ் சைட் அதாவது ஒரு மத சம்பிரதாய இடம் நான் இங்கே போய் வார வாரம் போகணும் ஏதாவது விசேஷத்தை நாளுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லுகிற இடமும் அல்ல அப்படி ஒருவேளை நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுடைய நினைப்பு தவறு கிறிஸ்தவம் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வேறொரு வாழ்க்கைக்கான அழைப்பு அந்த அந்த வாழ்க்கை வாழ்வதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டோம் அந்த பழைய வாழ்க்கையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புது பேரில் வாழ்கிறோம்னா அதில் எந்த பிரோஜனமும் இல்லை ஞானசானம் எடுத்து பேர் மாற்றியாச்சு நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு வர தொடங்கிட்டோம் இயேசுவை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால் இல்லை அப்படி பைபிள் சொல்லலை அப்படி ஒரு கிறிஸ்தவங்க பைபிளில் இல்லவே இல்லை இங்கே எங்கே நாம் மிஸ்டேக் பண்ணுகிறோம் எங்கே நாம் சில காரியங்களை தவற விடுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஞானசானம் என்பது அங்கேருந்தே ஆரம்பிக்குது இந்த மிஸ்டேக் அங்கேருந்தே ஆரம்பிக்கிறது ஞானசானம் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது அதாவது நீங்கள் கிறிஸ்டின் ஆயிட்டிங்கன்னா ஞானசானம் கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் கிறிஸ்டின் அப்படிங்கிறதான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் உண்மையிலேயே ஞானசானத்தினுடைய சாயல்னு ஒன்று சொல்கிறார் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானசானத்தினாலே கிறிஸ்துவோட கூட நாம் என்ன செய்யப்பட்டோம் அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு இருக்குது அப்போ ஞானசானம் என்பது எதற்கான ஒரு காரியம் என்னென்னு கேட்டீங்க சொன்னால் பழைய லைஃப் ஸ்டைல் மொத்தம் முடிஞ்சு நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் பழைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் முடிஞ்சுட்டு தண்ணிக்கு வெளியே வரும்போது புது லைஃப் ஸ்டைல்குள்ளே வரீங்க புது வாழ்க்கைக்குள்ளே வரீங்க இப்போ கிறிஸ்து எப்படி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ அதே இயேசு திருப்பி உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா இயேசு மாம்சத்திலே இருந்திருக்கிறான் உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை அதே இயேசு தான் இப்ப திரும்பி வராரு அப்படின்னு சொன்னா நீங்கள் உயிர் வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அவங்க ஜோம் பண்ணும்போது போது அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியாது உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு சொன்னாங்க கவனிச்சீங்களா யாராவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது இருந்த வல்லமை வேறு உயிர்த்தெழுதலின் வல்லமை வேறு புரியுதா உங்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கும் போது வல்லமையாக கிரியை செய்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரடர்கள் அடைகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் மறித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் இது எல்லாமே இயேசு உயிரோடு இருக்கும் போது செஞ்சது அது அவர் உயிரோடு இருக்கும் போதே இன்னும் சொல்ல போனால் அவர் செய்த பல விஷயங்களை பழைய ஏற்பாட்டிலேயே செஞ்சிட்டாங்க புரியுதா உங்களுக்கு குஷ்டரோகி சுகமாயிட்டார் நாகமான் என்ன ஆயிட்டாரு சுகமாயிட்டாரு மறித்த ஒரு பையனை உயிரோடு கூட எலியாக எழுப்பிட்டார் எலிசா எழுப்பிட்டார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஆகாரம் குறைவா இருக்கும் போது அவங்க ஆகாரத்தை என்ன செஞ்சிட்டாங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறோம் பழைய மழை பெய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்திட்டாங்க தண்ணீரை ரத்தமாய் மாத்திட்டாங்க செங்கடலை பிழந்துட்டாங்க இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே செஞ்சாச்சு இது மனுஷன் செய்தது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவும் அதை செய்து காட்டினார் அது உயிரோடு இருக்கும் போது நடந்த வல்லமை அவருக்குள்ள இருந்த வல்லமை இப்ப நாம் எல்லாருமே அந்த உயிரோடு இருக்கும் போது இருந்த வல்லமையைத்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அது நடந்தாலே போதுங்கிற இடத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் போன ஜென்ரேஷன் சொல்கிறப்ப எங்களுக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களுடைய அவங்க காலத்தில் நாங்கள் பார்த்ததை சொல்கிறேன் நாங்கள் விசுவாசியாக உட்காந்து பார்த்ததை இப்போ நடக்கிறத விட பல மடங்கு அற்புதம் நடந்துடும் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் ஸ்ட்ரெச்சரில் வரவங்களெல்லாம் தூக்கி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க வீல் சேரில் வரவங்களெல்லாம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் எப்போ நடக்குது சாதாரணமாக இயேசு உயிரோடு கூட இருக்கும் போது நடந்த சம்பவங்கள் தான் இங்கேயும் நடக்குது அதாவது ஒரு மனுஷன் நடக்கிறான் முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கான் அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட இப்போ இந்த காலத்திலே அப்படி நடக்குது அப்படியானால் இதே வல்லமை தான் உயிர் தெழுந்த பிறகும் இருக்கிறது என்றால் கிறிஸ்துக்கிட்ட இருக்கிறது என்று சொன்னால் அப்ப இருந்த இயேசுக்கும் மாம்சத்தில் இருந்த இயேசுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுக்கும் என்ன வித்தியாசம் அவர் மாம்சத்தில் இருந்திருக்கலாமே ஏன் மறிச்சு உயிரோடு கூட எழும்பணும் அதே காரியத்தை தான் இப்போவும் செய்யப் போறாருன்னா அப்ப இதுக்கே உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு தனியா பேர் வைக்கிறாங்க வாசிங்க பிழிப்பேருக்கு எழுதின மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நல்லா கவனிங்க பவுலுகிட்ட வல்லமை இல்லாம இல்ல அவர் உருமாள்களுக்கே அங்க வல்லமை இருக்குது அவர் போய் உற்று பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு சுகமாக்குறாரு அவர் சொல்றாரு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரலையாமா அவர் எதுக்காக எல்லாத்தையும் விட்டாருங்கிறதுக்கான ரீசனை சொல்றாரு நான் இப்போ இருக்கிற வல்லமையை பார்க்கலும் வேறொரு வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் மேலான வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அந்த மேலான வல்லமையை நான் பெற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது என் கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன் ஏற்கனவே இருந்த உயிரோடு இருந்த வல்லமை அதற்கு இப்ப போராட்டமா இருக்குது அதுக்கே இப்ப என்னவா இருக்கு போராட்டமா இருக்கு அன்னைக்கு பரிசுத்தவான்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை இன்னைக்கு செய்வதற்கு ஆட்கள் மிக குறைவு அன்னைக்கு அவங்க சர்வசாதாரணமா செய்த எத்தனையோ பெரிய கட்டணம் அன்னைக்குன்னா பைபிள் காலத்துல சொல்லல நமக்கு முன்னாடி உள்ள காலத்துல ரெய்னாட் பாங்கே காலத்துல அப்புறம் மாரிசலோ காலத்துல அவங்க காலத்துல நடத்த சொல்றேன் அவர்கள் செய்த டிஜிஎஸ் தினகரணங்களாக இருக்கட்டும் இங்கே ஜான் ஜோசப் தீர்க்கதரிசியாக இருந்தார் அவங்க காலமாக இருக்கட்டும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் செய்த அந்த மகா பெரியதான காரியங்களை திருப்பி செய்வதற்கே இப்போ ஆள் கிடையாது குறைஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்ல குறைஞ்சி போச்சு அது உயிரோடு இருக்கும் போது வல்லமை என்பது வேறு இன்னும் வரவே இல்லையே அந்த இடத்துக்கே வரல அதனுடைய ஸ்டார்டிங் ப்ராசஸ் அதனுடைய ஆரம்ப கட்டம் என்ன சொன்னா நம்ம வாசிச்ச ரோமர் அந்த ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் சொல்லுது ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தெழுதலின் சாயலிலும் நீக்கப்பட்டு முதல்ல எனக்குள்ள என்ன வரும் தெரியுமா வல்லமையில ரெண்டாவது வரும் முதல்ல என்ன வரும் ஆதாமை செய்து முடித்தபோதே செய்ய ஆரம்பிக்கும்போதே அந்த அவனை செய்யும் போது ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு இவனை தேவ சாயலிலும் தேவர் ரூபத்திலும் படைக்கிறார் அதே என் ஒண்ணாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் இருபத்தெட்டு வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா மனுஷனை உண்டாக்கும்போதே தேவ சாயலிலும் தேவர் ரூபத்திலும் உண்டாக்குகிறார் அப்போ படைக்கும்போதே ப்ராசஸ்ஸு ஏதோ ஒரு மாடல் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்ப இந்த இடத்துல உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வரும்போது முதல்ல நம்ம சாயல் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக மறித்துவிட்டோம் ஞானஸ்தானத்தில் மரிச்சாச்சு தண்ணியை விட்டு வெளியே வரோம் வெளியே வரும்போது வசனம் சொல்லுது புது மனுஷன் வரான்மாம் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தேடுதலில் பங்கடைகிறோம் அப்ப பங்கடையும் போது எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டு எனக்குள் ஒரு சாயல் வருகிறது அது என்ன சாயல் கிறிஸ்து உயிர்த்தெழும்போது என்ன சாயல் வருமோ அந்த சாயல் எனக்கு ஞானஸ்தானத்திலிருந்து வர தொடங்கி விடுகிறது நான் இயேசு மாம்சத்தில் இருந்த மாதிரி நான் மாம்சத்தில் ஆகணுன்ற அவசியம் இல்ல நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சினிமா நடிகன் பார்த்தா அவன மாதிரியே என்ன செய்வாங்க இவங்களும்

எனக்கு தெரிஞ்ச இயேசுவின் சாயல் என்ன அப்படின்னு கேட்டால் அவரை மாதிரி நீளமாக முடி வளர்த்துக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு பாவம் போல முகத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா வரைஞ்ச இயேசு அப்படி தான் இருக்கிறார் நீங்கள் படத்தில் வரைஞ்சிருக்கிற இயேசு அப்படி தான் இருக்கிறார் அப்படி நீங்கள் பார்த்தபோது இப்போ நீங்கள் எந்த மாதிரி மாற விரும்புறீங்க இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற விரும்புகிறேன்னா ஓ இந்த மாதிரி தான் வரணுமா இல்லை இந்த சாயல் இல்லை வசனம் தெளிவாக சொல்லுது மாம்சத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் அல்ல வெளியரங்கமான அடையாளம் அல்ல நீங்க வெளியரங்கமா இந்த பூமியில யார மாதிரியுமே மாறாதீங்க அவசியமே இல்லை நான் சொல்லக்கூடாது உலக மனுஷனை இல்லை ஆவிக்குரியவர்களை கூட இவர மாதிரி வரணுங்க இவர மாதிரி சிலர் சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து அவரை மாதிரி பாடணுங்க நான் சொல்ல வேணாம் அவரை விட நல்லா பாடுங்க அவர் இப்ப நல்லா பாடிட்டு இருக்காருல்ல இப்ப நீங்க என்ன செய்யுங்க அவரை விட நல்லா பாடுங்க ஏன் அவரை மாதிரி அவர் தான் ஒருத்தர் இருக்கிறாரு மோசே மாதிரி வரணும் மோசே தான் வந்துட்டாரு நீங்க வேற ஒரு மோசியதான் பைபிள்ல ஒரு யோசுவா தான் பைபிள் ஒரு தான் ஒரு பவுல் தான் அதே மாதிரி நீங்க ஒருத்தர் தான் உங்க சாயல் ஒன்று இருக்கு உங்க சாயல் எது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயல் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் அல்ல திருப்பி மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் அல்ல உயிர்த்தெழுதலின் சாயலை அடையும் உயிர்த்தெழுதலின் சாயல்னா என்ன நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டா யோவான் சொல்றாரு வாசிங்க

வெளியரங்கமாக அவர் வெளிப்படும் போது யார் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாகவோ அல்லது ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போதோ அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பது நாம் அவரை தரிசிப்பதினா அவருக்கு ஒப்பாக இருப்போம் அவருக்கு ஒப்பாக இருப்போம் இதா சாயல் இப்ப எப்படி இருப்போம் தெரியாது என்ன மாதிரி இருக்க போகிறோம் தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் அவர் சொல்றாரு ஒண்ணு மட்டும் தெரியும் அவர் எப்படி வரப்போறாரோ அந்த சாயலில் தான் நான் இருக்க போகிறேன் இதுதான் உயிர்த்தெழுதலின் சாயல் இயேசு உயிர்த்தெழுந்து எப்படி பரலகத்துக்கு போனாரோ அப்படியே வருவார் என்று அப்போ நடிகர் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆறு முதல் ஒன்பது வசனத்தில் அப்போ இயேசு உயிர் போது எப்படி இருந்தாரு நீங்க நினைக்கிற தாடியோட மீசையோட நீங்க நினைக்கக்கூடிய ஒரு மாம்ச சாயல் அல்லது இந்த பூமிக்குரிய சாயல்ல இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவர் வேற சாயலில் இருக்கிறார்

இயேசுவை தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா லுக்கால இட்டலை வாசிக்கிறோம் மரியாள் யாராமா கலீலேயாவில் இருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்த அநேக ஸ்திரீகளும் மகதரனா மரியாளும் அப்படின்னு இருக்குது கிட்டத்தட்ட இயேசுவோட மூணு மூன்றரை வருஷம் அவங்க ஊழியத்தில் இருந்திருக்கிறாங்க மூணு மூன்றரை வருஷம் ஊழியத்தில் இருந்த மகதரனா மரியாளுக்கு நிற்கிறது இயேசு என்று தெரியவில்லை நிற்கிறது இயேசுன்னு தெரியல அந்த அம்மா மாதிரி இயேசுவை நல்லா தெரிஞ்ச ஆள் வேற யாருமே சீஷர்களுக்கு அப்புறம் வேற யாருமே இருக்க முடியாது இவங்க வருஷம் கூட டிராவல் பண்ணவங்கள இவங்களும் ஒருத்தர் இயேசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தால் அப்புறம் என்றார் அவள் அவள் தோட்டக்காரன் என்று எண்ணி என்ன நினைச்சா தோட்டக்காரன் அவர் தோட்டக்காரர் நினைச்சாலும் ஆனால் ஏன் அவருக்கு அவள் இயேசுவாக தெரியவில்லை ஏன் இயேசுவாக தெரியல பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கிறாரு இதற்கு பேர் தான் உயிர்த்தெழுதலின் சாயல் அவர் மாம்சத்தின் சாயலில் இல்லை உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு வந்துவிட்டார் அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்தின் சாயல் போய் நான் உயிர்த்தெழுதலின் சாயல்ல வந்தாதான் அவரோடு கூட உயிரோடு எழுக்க முடியும் அவரோடு கூட அடக்கம் பட்டவனாக இருந்தா அவரோடு கூட உயிரும் தெழுவேன்னா தான் இருக்கு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அவரோடு கூட உயிர் தெழுவோம் அப்படி உயிர் தேழணும்னா அவர் அடக்கம் பண்ணப்பட்ட விதமாக அடக்கமாகி அவர் தொலைத்த சாயலை தொலைத்து அவர் பெற்றுக்கொண்ட சாயலை நானும் பெற்றுக்கொண்டால் தான் உயிர் தேழ முடியும் இப்போ எனக்கு அது இருக்குதா நீங்கள் ஞானசானம் எடுத்த பிறகு உங்கள் பழைய சாயல் போய் இருக்கிறதா உங்களுக்குள் காணப்படுகிற சாயல் போதா உங்களை விட்டு போயிருக்குதா இந்த சாயல் வர 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 நமக்கு என்னவா இருக்கு சந்தோஷமா இருக்கு இது உண்மை அப்ப இந்த நேரத்தில் நமக்கு என்ன இருக்கு பார்க்கும்போது என் சாயல் என்னுடைய ரூபம் அதுல ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒரு நாள் வருகிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் பிறக்கிறோம் மறுபடி பிறக்காவிட்டால் பரலோகத்துக்கு வழி இல்லை அது எப்ப நடக்குது ஞானசானத்தின் வழியாக நடக்குது அந்த நிமிஷம் எப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே ஒருத்தன் சொன்னா உடனே ஒருத்தர் சொன்னார் இல்ல உண்மை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞானஸ்தானத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் போதே உங்கள் சாயல் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற தொடங்கி விடுகிறது உங்களை பார்த்தவனே சொல்லிடுறான் வீட்டுக்கு போவ சொல்லுவாங்க இன்னைக்கே வித்தியாசமா இருக்கிறான் ஆனால் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிற அன்னையிலிருந்து உங்களுக்குள்ளே சாயல் மாறத் தொடங்கும் முதல் நாளே வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க நான் முதல் நாள் சர்ச்சுக்கு போயிட்டு அன்னைக்கு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற வேறு எந்த மாற்றமும் இல்லை மறுநாள் காலையில் எங்கள் அம்மா என் கூட வந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டாங்க அப்போது வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டாங்க நேற்று எங்கே போனீங்க அப்படின்னாங்க அவன் கேட்டான் ஏன் ஆன்டி இவன் நேற்றுல தான் ஆள் சரியில்லையே ஏன் என்ன நடக்கும் வீட்டுக்கு நான் வந்ததே எட்டரை ஒன்பது மணிக்கு தான் வந்தவுடனே அந்த ஆண்டோருக்குள்ளாக ஏற்படுத்த ஒரு மாற்றம் ஒரு வசனம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது நான் சாப்பிடும்போதும் எனக்கு அது ஓடுது எனக்கு எதுவுமே தெரில சாப்பிட்டேன் தூங்கிட்டேன் எனக்கு இப்போ மிக முக்கியமான பழக்கம் என்னென்னா காலையில் தூங்கி எஞ்ச உடனே பாட்டு கேட்பேன் சினிமா பாட்டு கேட்பேன் தூங்கி எஞ்ச ஒன்று பல் விளக்க போகும் போதே அப்போல்லாம் கேசட்டு தான் டிவிடிலாம் கிடையாது கேசட் தான் இருக்கும் ஒரு சிக்ஸ்டி கேசட்டு நைன்டி கேசட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கேசட்டை போட்டுட்டு தான் பல்லே விளக்க போவேன் எந்திரிச்ச உடனே எங்கிட்ட வந்து ஒரு நூறு இரநூறு கேசட் இருக்கும் ஒரு ஷெல்ஃபே வச்சுருந்தேன் அந்த பாட்டை போட்டு தான் போவேன் ஆனால் இன்றைக்கி மறுநாள் ஏன்ச்ச உடனே என் மைண்டுக்குள்ளே ஆண்டவர் தான் ஓடிட்டுருக்கிறாரு இதை பற்றி தோணவே இல்லை நான் ஆண்டவரை பற்றி யோசிச்சுட்டே பல்லு வளர்க்குறேன் இதிலே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குது கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன நடந்துச்சு நேற்று ஆள் வேற மாதிரி இருக்கிறானே இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற சாயல் வெளிப்படத் தொடங்குகிறது கிறிஸ்துவின் சாயல் வரணும் அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் இது சின்ன விஷயம் நான் சொன்னது பாயிண்ட் இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நாள்ல பழக்கம் மாறிடும் குடி பழக்கம் மாறிடும் சிகரெட் மாறிடும் கத்துறது மாறிடும் நிறைய மாறிடும் ஆளே ஆயிடுவாங்க நான் ஒரு மனுஷனோட நல்லா பழகிட்டு இருந்தேன் இப்போ பழகிட்டு தான் இருக்கேன் ரொம்ப க்ளோஸ் தம்பி தம்பி மாதிரி அவர் அண்ணன் பாரு அவ்வளோ க்ளோஸ் அவர் வந்து என் கூட உட்காந்துட்டு இருந்தார் ஒருத்தர் கேட்டாரு உங்க பக்கத்துல உட்காந்துருக்காரு யார் தெரியுமான்னு கேட்டாரு நான் சொன்னேன் இவர் நம்ம பிரதர் தான் இவர் தெரியுமே அந்த பற்றி பத்தி தெரியாது அப்படின்னாரு என்னான்னு கேட்டா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் கத்தி எடுத்துகிட்டு சுத்தினாளு எவனை பார்த்தாலும் வெட்டுவாரு நான் இப்படி திரும்பி பார்த்தேன் இவரா தெரியாம பக்கத்தில் உட்காந்துருக்கோமே ஆனால் அதுக்கான எந்த ஒரு அடையாளமும் அவர் முகத்தில் இல்லை பேச்சில் இல்லை அவங்க சொல்றாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அடிப்பாருங்க அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது குத்துவாருங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாதுங்க ஆனால் இன்னைக்கு டவுன் டு எர்த்துங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு வாய்ஸை ரைஸ் ரைஸ் பண்ண ஆகலை அவர் அவர் நடிக்கலவே இல்லை கூட கூட நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பார்க்குறேன் வாய்ஸ் ரைஸே ஆக மாட்டேங்குது அப்படியே பயங்கர லோ தான் இருக்கார் எப்படி எப்படி இவ்வளவும் மாறுகிறது இந்த சேஞ்சஸ் வருது நீ கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டது உண்மையானால் கிறிஸ்துவின் உயிர் சாயல் உனக்குள்ளே உனக்குள்ளே வரும்போது அடையாளம் வரும் கிறிஸ்து உயிர்தல்போது இருந்தார் அவர் அதிகாரமுடையவராய் பேசினார் ஆனால் தாழ்மையின் ரூபத்தில் இருந்தார் இந்த சாயல் வரணும் வருதா அதுதான் பஸ்டின் அது எதாவது வருதா இயேசுவை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்கிறோமே நம்ம சாயலை வீடு பார்க்குதா ஃபர்ஸ்ட் வீடு தான் பார்க்கணும் சர்ச்சிலேருந்து போனால் அந்த பைபிளை வைக்கிறதுலேயே ஒழுங்கு இருக்குது நீங்கள் பரத்துக்கு முன்னாடி செருப்பை கழட்டி விட்டு போகிற விதத்துக்கும் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஹெல்மெட்டை வைக்க தூ அப்படியே சோஃபாவில் போட்டு போகிறதுக்கும் காலேஜிலேருந்து உடனே அந்த புக்கை தூக்கி அடிச்சுட்டு போகிறதுக்கும் ஆனா சர்ச்சைக்கு போயிட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வரும்போது மாற்றம் எப்படி வரும் தெரியுமா வரும்போதே அதை ஒரு ஒழுங்கோடு கூட நீங்கள் வைக்கிறதை பார்க்க முடியும் ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வரும் அதை நீங்களா மாற்றுறதில்ல உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் சாயல் ஏன்னா இப்ப அவர் அப்பா வாயிட்டாரு அவர் அம்மா வாயிட்டாரு ஒன்னு அவர் சாயல் தான் உங்களுக்குள்ள வர முடியும் வேற சாயல் வரவே வராது வருதா உங்களுக்குள்ள காணப்படுதா உங்கள் கணவர் பார்க்குறாரா மனைவி பார்க்குறாங்களா உங்கள் பெற்றோர் பார்க்குறாங்களா அவர்கள் ரட்சிக்கப்படுவது நீங்கள் இருக்கிற சாயலை வைத்து தான் நடக்கும் நான் போகும்போது என்னுடைய வீட்டார் யாருமே ரசிக்கப்படலன்னு சொல்வீங்க என் கணவர் அவங்க மாமியார் யாருமே ரசிக்கப்படல ஆனால் நீங்கள் ஒரு ஆள் அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும் இவங்களை பார்க்கும்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை பார்த்தால் உங்களுக்குள்ளே இருந்து கிறிஸ்துவ வெளிப்பட்டால் அவங்க போடுற அதே சண்டையை நீங்களும் போட்டிங்கன்னா அவங்க செய்கிற இதே காரியத்தை நீங்களும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படாது அதை பைபிள் சொல்லுது இப்போ ஏசு அப்படியே மாறி வேற சாயல் நிற்கிறார் யார் பா இவர் ஒன்றுமே தெரியலையேங்க வேற மாதிரி இருக்கிறாரு இன்னைக்கு அந்த சாயல் உங்களுக்கும் எனக்கும் வரணும் ஏன்னா பழைய சாயல் செத்து போச்சு அந்த வசனம் எவ்வளோ அழக கீழே எழுதுறாரு பாருங்க அவர் சொல்றாரு ரோமர் ஆறு ஆறு நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் நல்லா கவனிங்க சரீரத்தை பற்றி அவர் பேசலை உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷனை பற்றி பேசுகிறார் பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம் இந்த ஓல்டு பர்சன் இந்த இன்னர் பர்சன் இந்த குரூசிஃபிகை அவன் வந்து என்ன ஆயிட்டானா சிலுவையில் அறையப்பட்டான் அவ்வளோதான் இனி உயிரோடு வரமாட்டான்னு அர்த்தம் நினச்சா கூட வரமாட்டான் நீங்கள் போய் எத்தனையோ பேரை அடக்கம் பண்ணுறீங்க ஒரு சிலரெல்லாம் அவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினச்சாலும் திரும்பி வருமா வருவாங்களா வரப்போகிறது இல்லை தானே அது சின்ன வயசோ அல்லது வயசானவங்களோ கொஞ்சம் ஆசைப்பட்றோம் இவர் இன்னும் கொஞ்சம் காலம் தான் நல்லா இருந்திருக்குமே சிலரெலாம் என்ன செய்வாங்கன்னா அந்த பெட்டியில் உட்காந்துக்கிட்டு அழுவாங்க அது ஆண்டவரே எங்கள் அப்பாவை திருப்பி கொடுத்துருங்க எங்கள் அம்மாவை திருப்பி கொடுத்துருங்கன்னு நீங்கள் என்ன அழுதாலும் அவங்க வரதில்ல அதே மாதிரி தான் நீங்க என்ன நினைச்சாலும் பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது அதுதான் உங்க பழைய மனுஷன் செத்துட்டான்றது நம்ம என்ன சொல்றோம் எனக்கும் ஒரு அளவுக்கு தாங்க பொறுமை இருக்கு அதான் சொல்றோம் நானும் ஒரு அளவுக்கு பொறுமையா தான் இருந்த நானும் என்ன செய்யற சண்டை போடக்கூடாது கத்தக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்த ஆனா அவங்க என்ன பண்ணதுக்கு அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது வெடிச்சிட்ட உண்மை நூறு சதவீதம் உண்மை இதுதான் நார்மல் ஏன்னா நம்ம மனுஷன்றதுக்கு நார்மல் ஆனால் பழைய மனுஷன் செத்துட்டான்றதுக்கு அது நார்மல் கிடையாது பவுல் சொல்றாரு அவன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று நான் அறிந்திருக்கிறேன் அதாவது அவன் இல்லைங்க வரவே வராது அவ்வளோதான் எப்படிங்க அது நடக்கும் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது உண்மையானால் ஞானசானத்தில் நீங்கள் அவரோடு கூட மரணத்தில் பங்கடைந்தது உண்மையானால் அன்னையிலிருந்து இந்த சாயல் உங்களுக்குள்ள வெளிப்படத் தொடங்கும் மாற்றம் வரும் இங்க எங்கே பிரச்சனை வருது தெரியுமா ஞானசானம் எடுக்கிறதுலயே பிரச்சனை வந்துருது நீங்க ஞானசானம் எப்படி எடுத்தீங்கன்னு இப்ப ஆரம்பிக்கணும் அடுத்து ஞானசானத்தில் தானே சேஞ்ச் ஆகுது அப்போ ஞானசானம் எப்படி எடுத்தோம் கரெக்டாக எடுத்தால் தானே சேஞ்ச் ஆகும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ரெண்டாவதுல ஒரு பையன் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் அவனுக்கு வாய்ப்பாடே தெரியாது காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் மூணாவதுலேயும் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் நாலாவதுலேயும் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் பத்தாவது வரும்போது டீச்சர் கேட்பாங்க ஏண்டா வாய்ப்பாடு கூட தெரியாமல் எப்படா பத்தாவது வந்த இல்லைங்க ரெண்டாவதுலேயே ப்ராப்ளம் நடந்துருக்குது படிக்கிறதுக்கு பதிலாக காப்பி அடிச்சிருக்கிறான் இப்போ பத்தாவது வந்துட்டான் நான் சொல்ல புரியுதா பத்தாவது வந்தாச்சு ஆனால் வாய்ப்பாடு தெரியாது ஏன் தெரியாது அங்கே மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காப்படிச்சு பாஸ் பண்ணிட்டான் பத்து ஆச்சு விசுவாசி ஆனால் வந்திருக்க வேண்டிய மாற்றம் பத்து வருஷம் வரல ஏங்க உங்களுக்குள்ள வரல டேவே டே ஞானசானம் கொடுக்கும் போதே நீ சீஷனாகி ஞானசானம் எடுத்திருந்தால் இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் நான் எடுக்கும்போது எப்படி எடுத்தேன் நான் ஆக்கி எடுக்கல தான் ஆண்டவர் தெளிவா சொல்லுவாரு நீங்கள் போய் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நீங்கள் எடுத்துட்டீங்க அது என்ன சீசன் ஆகாம எடுக்கிறது நான் கிறிஸ்டின் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் இல்ல ஆறு மாசமா சர்ச்சுக்கு வரேன் ஞானசானம் எடுத்தாச்சு ஒரு வருஷமா சர்ச்சுக்கு வரேன் ஞானசானம் எடுத்தாச்சு உங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்குதா மாறி இருக்கிறீங்களா சீஷன் ஆனீங்களா யார் சீஷன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருகிறவன் தான் சீஷன் ஒரு தீர்மானம் வந்திருக்குதா நான் சாகணுங்கிற எண்ணம் வந்திருக்குதா இனி செத்தாலும் கிறிஸ்துவை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான்னா இனி நாங்கள் வேறு யாரு இடத்துல போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம் உம்மிடத்தில் உண்டுன்றவன் மாறுகிறான்னா அவன் எடுக்க வேண்டியது தான் ஞான சாணம் இங்கே ஞான சடங்காச்சாரமாக எடுத்து ஒரு மாற்றமும் இல்லாமல் அவன் கேட்ட பாருங்க நான்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஞான சாணம் எடுத்தேன் இன்னும் 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 கன்னிங்னஸ் போகலை இன்னும் இருக்கிற வாங்குற சுபாவம் போகல மூர்க்கம் போகல இச்சை போகல எதுவும் போகல ஆனா பத்து வருஷம் விசுவாசி பாஸ்டர் என்ன நம்புறாங்க அவர் பத்து வருஷமா சர்ச்சுக்கு வராரு நல்ல பிலிவர் நோ சேஞ்சஸ் ஒரு மாற்றமும் இல்லை நீ எங்க மாற இருக்கணும் தெரியுமா என்னைக்கு கிறிஸ்துவோடு கூட தண்ணிக்கு உள்ள போய் மறுச்சிங்களோ வெளியே வரும்போது நீ இன்னாருடைய மகன் அல்ல இன்னாருடைய கணவன் அல்ல இன்னாருடைய மனைவி அல்ல நீ தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டிருக்க வேண்டும் அன்னைக்கு அந்த சாயல் மாற இருக்கணும் இனி நான் அல்ல ஜீவிப்பது கிறிஸ்துவே இது வந்துச்சா இதற்கு பேர் தான் கிறிஸ்துவின் சாயல் தொடங்குறது உங்க பார்வையில சாயல் வரும் உங்களுடைய பேச்சில் சாயல் வரும் உங்கள் சிந்தனையில் சாயல் வரும் ஏசு எப்படி பார்த்தாரோ அப்படி நான் பார்ப்பேன் ஏசு எப்படி பேசினாரோ அப்படி நான் அதனால தான் பவுல் தைரியமாக சொல்கிறான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் ஏன் நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவின் பாடுகளில் பட்டுவிட்டேன் நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக மாறிக்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவாக முடியாது கொஞ்சம் மாறியிருக்கேன் தைரியமாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் கிறிஸ்துவ கிட்டே போவேன் நீங்களும் கிறிஸ்துவ கிட்டே போகலாம் இந்த சாயல் வெளிப்பட்டிருக்குதா எந்த சபையும் எந்த ஊழியக்காரனும் எந்த ஊழியமும் கண்டிப்பாக உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு கன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுக்க முடியாது உலகத்தில் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கற ஒரே ஒரு ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் தான் கொடுக்க முடியும் நாங்க அத்தனை பேரும் சபையும் ஊழியனும் சரி நாங்க ஒன்னு செய்யலாம் என்ன செய்யலாம் தெரியுமா பரலோகத்துக்கு போகிற வழியை காட்ட முடியும் இதுதான் வழி சில சபைகள் அதை காட்டுகிறது இல்லை சில சபைகள் அதை காட்டுகிறது அந்த வழியை ஃபாலோ பண்ணால் போகலான் தான் எங்களால் சொல்ல முடியுமே ஒழிய கையை பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்து தசமாக காணிக்க கொடுத்து சந்தா கட்டிட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு மாயையில் இருக்கீங்க இப்போ சொல்கிறேன் நீங்கள் ரசமாக காணிக்க கொடுத்து ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்க வேண்டியது அவசியம் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாதுங்க சந்தா கட்டுறீங்களோ கட்டலையோ அதுதான் அவங்க அவங்க சபையினுடைய திட்டம் ஒரு சபையில் இணைஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இது எந்த வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யும் தெரியுமா கல்றையில் இடம் கொடுக்குற வரைக்கும் உதவி செய்யும் உங்களுக்கு கல்றையில் இடம் கொடுத்துருவோம் ஆனால் பரலோகத்தில் இடம் கொடு கிடைப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் மாறுகிற சாயல்ல தான் இருக்கு அதே மாதிரி தான் கிறிஸ்தவன் வந்து உட்காந்தாச்சே சர்ச்சில் மெம்பர் ஆயாச்சே இன்னும் பழைய மனுஷன் சாகவே இல்லை கண்களின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சை இன்னும் எல்லாம் இருக்கு ஆனால் பத்து வருஷம் விசுவாசி பாஞ்சு வருஷம் விசுவாசி நாங்கள் இன்றைக்கு மறித்தால் உடனடியாக பரலோகத்தில் எங்கள் கண்கள் திறக்கப்படும் ஆண்டவர் சொல்வார் பரலோக கண்ணு மாறாமல் பூமிக்குரிய கண்ணு பரலோகத்தில் திறக்காது பரலோகத்துக்கு வேற கண்ணு இருக்குல்ல அந்த கண்ணு தானே திறக்கணும் இந்த கண்ணு மாறவே இல்லையே சாயல் மாற வேண்டும் அதைத்தான் இயேசு சொல்றாரு உன் சாயலுக்கு ஒப்பாக மாறி இருக்கிறதா உனக்குள்ளிருக்கிற சுபாவம் மாறி இருக்கிறதா உன்னுடைய பழைய மனுஷன் ஒழிஞ்சிட்டானா எத்தனை வருஷம் சபையில் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல எத்தனை வருஷம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் இருந்த போது மோசே தேவனை தரிசிக்கவில்லை ஆனா அடுத்த நாற்பது வருஷம் அவன் தேவனை தரிசிக்காமல் இருந்தது இல்லை நான் எந்த இடத்துல இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் முக்கியம் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய சபையா இருக்கட்டும் சொல்லி கொடுக்கிற விஷயத்தை கை கொண்டா மட்டும் தானே நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம் என்ன கத்துக்கிட்டீங்க என்ன மாறி இருக்கீங்க என்ன சுபாவம் சேஞ்ச் ஆகிருக்குது உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை உடையவனா இருக்கிறான் இதுதான் கேள்வி முதலாவதாக பவுல் எழுதுகிறார் அஞ்சாவது வசனத்தில் எனக்குள் உயிர் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கணும் ரெண்டாவது இன்னொரு காரியம் இருக்குது அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் வாசிங்க நாலாவது வசனத்தை வாசிங்க மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவரில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானசனத்தினாலே கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டோம் இந்த சாயல் எனக்கு இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொன்னு எனக்குள்ள வரணுங்கிற என்ன வரணும் தெரியுமா புதிதான ஜீவன் புதிதான ஜீவன் வரணும் இப்ப எனக்குள்ள இருக்கிற ஜீவன் பழைய ஜீவன் பாத்திருக்கீங்களா எப்படிங்க புதிதான ஜீவன் பழைய ஜீவன் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான் எல்லாமே ஆனால் நாம் அதை சீரியஸாக எடுத்துக்கிறதுல அவ்வளோதான் நீங்கள் உயிர் இப்போ ஒரு ஒரு குழந்தை உருவாகுது புரிதா ஒரு குழந்தை வயிற்றில் உருவாகுது நீங்கள் போன உடனே என்ன சொல்கிறாங்க பேபி இருக்குது டுவெல் வீக்ஸ் ஃபோர்டீன் வீக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவங்க அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க ஹார்ட் பீட்டெல்லாம் நல்லா இருக்குது டுவெல் வீக்ஸ் ஆகுது நீங்கள் போயிட்டு திருப்பி ஒரு டூ மந்த்ஸ் கழித்து வாங்க ஸ்கேன் எடுக்கலாம் பாங்க நீங்கள் சொல்லுங்களேன் த்ரீ டுவெல் வீக்ஸ் ஆயிடுச்சா ஆயிடுச்சு கொடுத்துருங்களேன் த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சுல என் குழந்தை என்ன செய்யுங்க எடுத்து கொடுத்துருங்களேன் அடுத்து டாக்டர் கேட்பாங்க ஜீவன் தான் வந்திருக்கு இன்னும் ஃபுல்லாக என்ன செய்யல அது ஃபார்ம் ஆகலை அது மொத்தமாக ஃபார்ம் ஆகி வெளியே வரும் ஆனால் ஃபஸ்ட்டு வர வேண்டியது ஜீவன் இது முழுசாக ஃபார்ம் ஆகி ஜீவன் இல்லாவிட்டால் அது பிண்டம் புரியுதா அது பிண்டம் அந்த ஜீவன் வந்து முழுசாக ஃபார்ம் ஆகாமல் வெளியே எடுத்துட்டிங்கனாலும் குரப்பிரசவம் ஜீவனும் புதிதாக இருக்கணும் சரீரமும் ஃபுல்ஃபில் ஆகணும் ரெண்டும் சேர்ந்து ஒளிய ஒழுங்காக வெளியே வந்தால் தான் முழுமையான பிறப்பு அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் முழுமையாக உயிர் தேர்தல் வருதுன்னா உங்களுக்குள்ளான சாயல் புது சாயல் வர்றது ஒரு பக்கம் அது நடக்கணும் கண்டிப்பாக அதோடு கூட உள்ளே என்ன வரணும் கிறிஸ்துவின் ஜீவன் வரணும் எனக்குள்ளே வந்திருக்கிறது என் தகப்பன் தாய் கொடுத்த ஜீவன் இந்த ஜீவன் அவங்க மூலியமா ஏற்படுத்தப்பட்டது இந்த ஜீவன் இருக்குது இல்லையா இந்த சரீரத்துக்குரிய ஜீவன் இது ஒரு நாள் எழுபதோ எண்பதோ பலத்தின் மிகுதி நாள் எண்பதோ இந்த பழைய ஜீவன் கண்டிப்பாக போகும் எனக்குள்ளே பழைய ஜீவன் இந்த சரீரத்துக்குரியது என்ன செய்யும் போகும் மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கு ரத்தத்தில் இருக்கிறது மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது அப்போ மாம்சமும் ரத்தமும் முடிவடைஞ்சிருச்சுன்னா ஜீவன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்

ரத்தத்தில் இருக்கிறது அப்பனா பதினோராவது வசனம் வாசிங்க பதினொன்னு பதினேழு பதினொன்னு மாம்சத்தின் உயிர் ரத்த நேரடியா இருக்கு வசனம் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்போ ரத்தமோ மாம்சமோ இருந்தாதான் உயிர் இருக்கும் இந்த உயிர் இருக்கும் இந்த மாம்சமோ ரத்தமும் போயிடுச்சுனா உயிர் போயிடும் இது வந்து ஒரு பூமிக்குரிய அமைப்பு செட்டப் இப்ப எனக்குள்ள புதிதான ஜீவன் வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா என் மாம்சத்தில் வந்த உயிர் இந்த மாம்சத்தோடு கூட பூமியில் முடிந்து போகும் என் உயிர் புதிய ஜீவனாய் மாறும் எப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் அவருடைய ஜீவன் எனக்குள் வரும் ஆதாம் ஏவாள் இணையும் போது அவர்களுக்குள் மரணம் இருந்தது பழம் சாப்பிட்டதுனால அதனால அவங்களுக்குள்ளிருந்து வந்த எல்லா உயிருக்குள்ளேயும் என்ன இருந்தது மரணம் இருந்துச்சு அந்த உயிருக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு ஆதாம் காலத்தில் தொள்ளாயிரம் அப்புறம் ஏ பேர் காலத்தில் சேம் காலத்தில் நானூறு ஏ பேர் காலத்தில் இரநூறு அப்புறம் நோவா காலத்தில் நூற்றி இருபது அதற்கு பிறகு ஆபரகாம் காலத்துக்கு முடிஞ்சு மோசை கட்டை சொல்லிட்டார் நூற்றி இருபது அப்புறம் மோசை கட்டை சொன்னார் எழுபது பலத்தின் மிகுதி நாள் எண்பது எக்ஸ்பைரி டேட் இருக்கு இது என் தாய் தகப்பன் வழியாக வந்த ஜீவன் எனக்கு அதுவும் தேவன் கொடுத்தது தான் இது தேவன் கொடுக்கல இல்லை தேவன் கொடுத்தது தான் இப்ப கிறிஸ்துவனக்குள்ளே வரும்போது நீங்கள் கிறிஸ்துவக்குள்ளே பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிதான ஜீவன் வரும் இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது இந்த ஜீவன் ஜீவன் இந்த புதிதான ஜீவனுக்கும் பழைய ஜீவனுக்கும் என்னங்க வித்தியாசம் வெரி சிம்பிள் ரொம்ப சிம்பிள் இப்ப உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குது நீங்க எப்படி இருப்பீங்க ஒரு மாசம் இருக்குது எப்படி இருப்பீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க இன்னைக்கு பத்து மணிக்குள்ள கட்டணும் பணம் இல்லை எப்படி இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க கட்டணும் அப்படி ஒரு அர்ஜென்டா இருப்பீங்க எண்பது வயசுக்குள்ள உயிர் முடிய போதே அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க இதுக்குள்ளேயே இதை செஞ்சிடணும் ஐம்பது வயசுக்குள்ள இதை செஞ்சிடணும் இருபத்தெட்டு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் ஆமா தானே பரபரப்பு இருக்கா இல்லையா பொண்ணுக்கு இருபத்தஞ்சி தாண்டி இருச்சுன்னா உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குல்ல அடுத்து நாற்பது ஐம்பதுக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும் ஒரு அர்ஜென்ட் இருக்குல்ல ஐம்பத்தெட்டுக்குள்ளே செட்டில் ஆயிரணும் லைஃப்ல செட்டில் ஆகி ஒரு வீடு கட்டி அறுபதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க இசி சேர் போட்டு வாசல்ல உட்காந்து பேரப்பிள்ளைகளோட விளையாடணும் இப்படின்னு ஒரு செட்டப் இருக்குல்ல அது இந்த ஜீவனுக்குரிய செட்டப் புதிதான ஜீவன் ஒன்று வருது இல்லை அது இதை எதை பற்றியுமே கவலைப்படாது அது வேறொன்றை குறித்து கவலைப்படும் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் நான் சீக்கிரம் அங்கே போகணும் அது அதுக்கு அர்ஜென்ட் படும் இதுக்கு அர்ஜென்ட் படாது இங்கே என்ன ஆனாலும் அது கவலையும் படாது கல்யாணம் ஆனாலும் சரி ஆகா விட்டாலும் சரி நாங்கள் எதிர்பார்க்குற வீடு கிடைச்சாலும் சரி வீடு கிடைக்கா விட்டாலும் சரி என்னுடைய வாஞ்சை முழுக்க எதை பத்தி இருக்கும் தெரியுமா ஆண்டவர் எனக்கு ஒரு அங்கே அழிவில்லாத சரீரம் வச்சிருக்கிறாரு எனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அங்கே எனக்கு அழிவில்லை அதன் மேலே வாஞ்சை வந்துடும் ஜீவனுக்கு வருதா உங்க ஜீவன் அதை விரும்புகிறதா இதை விரும்புகிறதா இதை விரும்புதுன்னா இன்னும் நீங்கள் புதிதான ஜீவனுக்குள்ள வரலன்னு அர்த்தம் ஏன்னா நீங்களே என்ன அறிக்கை பண்றீங்க தெரியுமா நான் சாவறதுக்குள்ள நான் சாவரத்துக்குள்ள ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்கள் நித்திரை அடைகிறது இல்லை ஆண்டவர் சொல்வார் இதை சாவ மாட்டிய ஆ அப்போ இங்கே மரணம் வருது இது மரணமே இல்லை அது பழைய சரீரத்துக்கு உண்டான மரணம் புதிய ஜீவன் உனக்கு கொடுக்கப்பட்டாகி விட்டது புதிய சரீரம் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது உன்னை கொண்டு போய் அந்த புதிய சரீரத்தில் வைக்க வேண்டிய நேரம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாடி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எப்படி பிள்ளையை வெளியே எடுத்துருவோமோ அதே மாதிரி நமக்குரியது அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கர்த்தர் வெளியே எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாரு அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை கொள்வினை இல்லை கொடுப்பினை இல்லை அந்த உலகம் வேறொரு உலகம் அதை அதனால தான் பவுல் நான் நான் உன்னை பார்த்துட்டேன் அதை தொடருகிறேன் உண்மையாய் பரலோகத்தை பார்த்தவன் எவனும் பூமியில் எது மேலையும் ஆசைப்படவே மாட்டான் அவனுக்கு பூமி மேலே ஆசை வரவே வராது ஏன் வராது தெரியுமா அவன் பார்த்தது இது எல்லாத்த விட இந்த இந்த பூமி கிட்டத்தட்ட நம்ம கணக்குக்கு ஜீவன்கள் உருவாகி ஆறாயிரம் வருஷம் ஆயிடுச்சு நாசமாய் கிடக்கு பூமி ஆறாயிரம் வருஷமாக பூமி எப்படி இருக்குது நாசமாக இருக்கு இந்த நாசமான பூமியோட கம்பேர் பண்ணிங்கன்னா பரலோகம் லட்சம் கோடி மடங்கு ட்ரில்லியன் மடங்கு பெருசு அவ்வளோ அழகு அதை ஒருத்தன் பார்த்துட்டானா இது மேலே அவனுக்கு ஆசை வரவே வராது நான் பரலோகத்தை பார்த்தேன் பிதாவை பார்த்தேன் இயேசுவை பார்த்தேன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு கிரவுண்டு பார்த்தேன் நான் வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த கிரவுண்டை நீங்கள் வாங்குவதற்கு ஜோம் பண்ணுங்கன்னா இவன் கிரவுண்டை மட்டும்தான் பார்த்தவன் பிதாவை பார்த்தவன் கிடையாது நான் இயேசுவை பார்த்தவன் கிடையாது இயேசுவை பார்த்தவனுக்கு இந்த கிரவுண்டு மேலே ஆசை வராது அப்போ கிரவுண்டு தேவை இல்லையா தேவைப்பட்டால் பரவ பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது நமக்கு ஆறுக்கு நாலு ரெடி பண்ணி வச்ச ஆண்டவர் அறுபதுக்கு நாற்பது ரெடி பண்ண மாட்டாரா இன்னைக்கு ஆறுக்கு நாலு ரெடியா இருக்குல்ல அறுபதுக்கு நாற்பது கொடுத்துட்டு போறாருக்கு நானூறு வேணும்னா கொடுத்துட்டு போறாரு ஆனால் என்னுடைய பார்வை எதை நோக்கி இருக்கும் தெரியுமா தேவனை நோக்கி இருக்கும் என்னுடைய வாஞ்சை அதை நோக்கி தான் இருக்கும் அதை தான் நான் வாஞ்சையாய் தொடருகிறேன் என்று எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறதையே அழிவுள்ளதான இது அழியாமையையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக்கொள்ளும் அதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒரு வாடகை வீட்டை இருக்கீங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு சாதாரண வீடு சிங்கிள் பெட்ரூம் வீடுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இருக்கீங்க இங்கே எல்லா வசதியும் இருக்குது சிங்கிள் பெட்ரூமில் கணவர் சொல்கிறார் உங்ககிட்ட வந்து அம்மா உனக்காக நான் பாண்டிச்சேரிக்கு வெளியே அவுட்டரில் நல்ல நாலு கிரவுண்டில் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கிறேன் சுற்றி தோட்டம் வச்சுருக்கிறேன் ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்கிறேன் உள்ளுக்குள்ளே எல்லாமே வெளிநாட்டில் இருந்து இந்த அம்மா கேட்கும் எப்போ என்னை கொண்டு போய் போய் காட்டுவீங்க அவர் சொல்வார் ஓ பர்த்டே அன்னைக்கு கட்டி முடிச்சிடுவோம் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இப்போ உங்களுடைய வாஞ்சை எல்லாம் எது மேலே இருக்கும் பர்த்டே மேலேயும் அந்த நான் அதை பார்க்கறதுக்கு தானே இருக்கோம் எப்போ பர்த்டே வரும் எப்போ அந்த வீட்டை பார்ப்போம் ஏன் என் இருதயம் முழுக்க இப்போ எதுவும் ஆயிருச்சே எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியதான அந்த மாளிகையில் போய் சகல வசதியோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுல என் இருதயம் ஆக்குப்பை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்தாலும் என் இருதயம் விரும்பாது ஒருத்தர் வந்து சொல்லுவார் நல்ல வாசலில் அழகாக டெக்கரேட் பண்ணுற ஒரு பல்பு மாட்டணும் ரெண்டாயிரம் ரூபா வேணா வேணாம் ஏன் இன்னும் மூணு மாசத்தில் வாங்கிக்கிற அங்கே வீட்டுக்கு நாங்கள் விற்றுவோம் இந்த வீட்டில் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் ஏன் இது சும்மா ஒரு மூணு மாதம் இதற்கே நாம் இவ்வளவு கான்சியஸாக விருப்பமாக இருப்போமானால் ரெண்டாயிரம் வருஷமாய் நமக்கு ஒரு வீட்டை கத்தர கட்டி கொண்டு இருக்கிறார் நமக்கு ஏத்ததை கட்டி கொண்டிருக்கிறார் நாம் எப் இன்னும் பார்க்கல நம்ம மனவாளம் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு காட்டலை ஆனால் அவர் சொல்லிட்டாரு நீ கரெக்டாக பிறக்கும் போது உன் பெர்துடே அன்னைக்கு அங்கே கொண்டு போய் வச்சிருவேன்ட்டாரு நீ புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு அது கிடைக்கும்னு சொல்லிட்டார் இப்போ நம்முடைய வாஞ்சை எது மேலே இருக்கணும்னு தெரியுமா நான் எப்போ போய் அதை பார்ப்பேன்னு தோணிக்கிட்டே இருக்கணும் அந்த வாஞ்சை வந்தவனுக்கு இங்கே இருக்கிறது மேலே என்ன வராது அந்த ஒரு பிடிப்பு வராது தேவை உண்டு மூணு மாதம் கழிச்சு எங்கள் வீட்டுக்காரர் போக்குற வீட்டுக்கு நான் போகிறேன்ட்டு இன்னைக்கு சாப்பிடாம இருப்பீங்களா அந்த மாதிரி இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன தேவையோ அதை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார் இது எல்லாம் இங்கே நீடு உங்களுக்கு சொல்கிறேன் இது இங்கே எல்லாமே நீட் நீடுனால் தேவை இங்கே இருக்கிறது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது தேவை உண்மையான ஆசீர்வாதம் இனி வருகிறதா இருக்கிறது அதுதான் மெய்யான ஆசீர்வாதம் இப்போ நம்ம அந்த ஆசிர்வாதத்துக்காக பிறந்திருக்கிறோமா இது யாருக்கு கிடைக்கும் புதிய ஜீவனுக்கு வந்தால் அந்த பாடி கிடைக்கும் புதிய ஜீவன் வந்தால் அந்த பாடி உருவாகும் ஜீவனே இல்லாமல் பாடி உருவாகி புரோஜனம் இல்லைல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க ஹார்ட் பீட்டே இல்லைங்க குழந்தைக்கு இப்போ சாமி நீங்கள் என்ன பண்ணிடுங்க அதை ரிமூவ் பண்ணிட்டுறீங்களா வயிற்றுக்குள்ளே இருந்தால் ரொம்ப மோசம் உங்க உடம்பை கெடுத்துரும் ஜீவன் இல்லை அந்த ஜீவன் வந்தாதான் பாடிக்கு மரியாதை ஜீவன் வந்துருச்சு அப்போ தான் ஜீவன் வந்துருச்சே கொடுத்துறீங்களா இல்லை அந்த பாடி ஃபுல்ஃபில் ஆகணும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் அந்த பனிக்கூடத்துலேருந்து வெடித்து வெளியே வரும் அப்பொழுது பார்க்குறதுக்கு அந்த தகப்பனோட தாயோடைய சாயல் இருக்கும் அதே மாதிரி தான் நீங்களும் நானும் புதிய ஜீவனையும் புதிய சாயலையும் அடைந்து கிறிஸ்துக்குள்ளாக பிறந்து வெளியே வரும்போது அந்த தகப்பனின் சாயல் நமக்குள்ளே காணப்படும் இப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் அதுக்கு இது உங்களுக்குள்ளே வந்திருக்குதா இன்னும் பழைய சாயல் மேலேயே தான் ஆசை இருக்குதா இன்னும் அதையே தான் வாஞ்சிக்கிறீங்களா அவரை மாதிரி பணக்காரனாகணும் இவரை மாதிரி கோடீஸ்வரன் ஆகணும் அவரை மாதிரி வீடு கட்டணும் இதே மாதிரி ஒரு காரு வாங்கணும் அதே மாதிரி ஒரு சர்ச்சு கட்டணும் அதே மாதிரி ஒரு கிரவுண்டு வாங்கணும் இதே மாதிரி ஒரு தோட்டம் போடணும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிடணும் சாகிறதுக்குள்ளே எப்படியாவது கல் வச்சு ஒரு கம்மல் போட்டுடணும் சாகிறதுக்குள்ளே ஒரு செல்ஃபோன் வாங்கிடணும் இன்னும் உனக்கு பழைய சாயல் இருக்குது அப்போ இதெல்லாம் ஆசைப்பட வேணாமா நீ அதினதின் காலத்தில் உங்களுக்கு எல்லாம் நேர்த்தியாக கொடுக்கப்படும் ஆண்டவர் தந்துட்டு போகிறாரு நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது உங்களுக்கு கொடுக்குறவங்களாம் என்ன கவுன் கொடுத்தாங்க என்ன சட்டை கொடுத்தாங்க யாராவது கொண்டாந்து நாற்பத்தி நாலு சைஸ் கொடுத்தாங்களா உங்களுக்கு உங்களை பார்க்க வந்தவங்க யாராவது நாற்பத்தி நாலு சட்டை கொடுத்தாங்களா கொடுக்கல அவங்களுக்கு தெரியும் தானே இந்த குழந்தைக்கு இதை போட்டால் சரியாக இருக்கும்னு கொடுத்தாங்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோ தான் அப்போது உங்களுக்கு சட்டை கொடுத்த ஆண்டவர் இப்போ நீங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சைஸ் போடுறீங்க இப்போ வரைக்கும் சட்டை கொடுத்துருக்குறாரா இல்லையா ஒரு இவ்வளவு கொடுக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு பரலோகத்திலும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தெரியும் பூமியிலையும் எல்லாம் கொடுக்க தெரியும் உங்களுக்கு இன்ன தேவை என்பதை உங்கள் பரம பிதா முன்பே அறிந்திருக்கிறார் நான் நான் தைரியமாக நின்று சாட்சி சொல்வேன் இந்த ஊழியத்துக்கு நான் போது கோலும் கையுமாய் கூட அல்ல வெறும் கையாய்த்தான் தான் வந்தேன் வேலையை விட்டுட்டு வரும் பொழுது எனக்கு ஒரு மக இருக்கிறா வந்த ஆண்டவர் சொன்னார் போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் திருப்பி திருப்பி ஆண்டவர் கேட்டேன் ஆண்டவரை நான் வாங்குற சம்பளத்தில் பாதியாவது எனக்கு கிடைக்கணுமே குடும்பத்தை நடத்தணுமே ஆண்டவர் சொன்ன நீ போ நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா பதினோரு மாதம் எனக்கு ஊழியம் கிடையாது பதினோரு மாதம் எனக்கு ஊழியம் கிடையாது ஆண்டவர் சொன்னார் நீ போய் ஜோம் பண்ணுன்னு சொன்னார் ஆனால் பதினோரு மாதம் கத்திர நீ போஷித்தார் ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒன்றே ஒன்று தான் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது முழங்கால் போட்டு ஜோம் பண்ணணும் அதை மட்டும்தான் நீ செய்யணும் ஒருத்தர்கிட்ட வாய் திறந்து கேட்டதே கிடையாது முழங்கால் போட்டு மட்டும்தான் ஜோம் பண்ணுவோம் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த இருபது ஆண்டு காலம் ஊழியத்தில் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவர் நான் வெறும் கையாய் வந்தேன் எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கரெக்டாக கொடுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஆசைப்படாதீங்க அவர் பிஎம்டபிள்யூவில் போகிறாரு நமக்கும் ஒரு பிஎம்டபிள்யூ இருந்தால் நல்லா இருக்குமே ஆனால் சொல்வார் பிஎம்டபிள்யூ நல்லாயிருக்கும் பெட்ரோல் போட முடியுமா உன்னால் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா பிஎம்டபிள்யூ வச்சிருக்கிறவர் அதுக்கேற்ற வீடு வச்சுருக்காரு அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரம் அவர்கிட்ட கரெக்டாக இருக்குது அவர் கடனில் வாங்குறாரோ எப்படியா வாங்குறாரோ ஆனால் உங்களுக்கு எனக்கும் பைக் கொடுத்துருக்கிறாரு ஆனால் நிம்மதியாக தூங்குகிறோமா இல்லையா அதினதின் காலத்தில் பரலோகம் தேவைகளை சந்திக்கும் என்ன தேவையோ அதை ஆணோர் கொடுப்பார் ஆனால் என்னுடைய தேவை என்ன தெரியுமா எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் அல்லே நாம் ஜெபிக்கப் போகிறோம் உயிர்த்தெழுதலின் சாயலும் உயிர்த்தெழுதனுடைய ஜீவனும் நமக்குள் வர வேண்டும் இது ரெண்டு இருந்தால் தான் கர்த்தர் விரும்புகிறதான புதிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா நீங்கள் பழைய மனுஷன்தான் நீங்கள் பழைய காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பீர்கள் நாம் ஜோம் என்ன போகிறோம் எழுந்திரிக்கலாமா நாம் எல்லோரும் உங்க பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறானா இப்போ உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சாயலோடு கூட புது மனுஷன் இருக்கிறானா இல்ல நீங்க பிறந்ததுலேருந்து இருக்கிற ஜென்ம சுபாவம் உங்களை விட்டு போகலையா அதை அட்வான்டேஜா எடுக்காதீங்க கொஞ்சம் பேர் அதை அட்வான்டேஜாக எடுக்கிறாங்க அது என் கூட பிறந்ததுல வந்துச்சு அது எனக்கு மாறாது அதுதான் என் குவாலிட்டி அதுதான் என் யூனிக்னஸ் அதுதான் என் அடையாளம் நான் இப்படித்தான் எங்கள் வீட்டிலேருந்தே சொல்வாங்க அப்படின்னா நீ இன்னும் பழைய மனிதர் சாகாமல் இருக்கான்னு அர்த்தம் சிலர் கோவத்தை கூட அட்வான்டேஜாக பேசுகிறது எனக்கு பட்டுனு கோவம் வந்துடும் இதை வந்து எங்கள் வீட்டிலையே சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்கன்னா யூ ஆர் இன் த ராங் பொசிஷன் உங்களுடைய பழைய ஆள் இன்னும் சாகலை உள்ள புதிய ஆள் எப்படி இருப்பான் தெரியுமா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அந்த இடத்துல சொல்கிறாரு பிதாவே இவர்களுக்கு மன்னிச்சிருங்க சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் உங்களுக்குள்ள அந்த உயிர் தெழுந்த சாயல் வந்து அது வந்துடும் ரெண்டாவது உங்களுக்குள்ளே உயிர் தெழுந்த அந்த புதிய ஜீவன் நியூ லைஃப் உன் பழைய லைஃப் எதை விரும்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடையதான ஃபார்முலா இத்தனை வயசில் இதை பண்ணணும் இத்தனை வயசில் இப்படி போகணும் ஓடணும் எழுபது பலத்தின் மிகுதி நாள் எண்பதில் நான் செத்துறணும் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் போதுலேருந்து உங்களுக்கு இருக்கிற ஃபார்முலா ஆனால் புதிய மனுஷனுக்கு அந்த புதிய ஜீவனுக்கு அது இல்லை ஃபார்முலா இத்தனை வயசில் தான் கல்யாணம் ஆகணும்னு அதுக்கு கிடையாது இதுக்குள்ள வீடு வாங்கணும்னு அதுக்கு கிடையாது ஏன்னா அந்த ஜீவனுக்கு முடிவு கிடையாது நீ எயிட்டியில் முடிய உடைய போகிறதுனால அதுக்குள்ள எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படி இருபத்தஞ்சுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் யோசித்து பாருங்கள் பைபிளில் ஈசாக்கு நாற்பது தான் கல்யாணம் ஆச்சு ஏன்னா அன்னைக்கு உள்ளவங்க சாப்பிட்றதெல்லாம் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பதுல அதனால அவங்க லேட்டாக கல்யாணம் பண்ணாங்க இப்போ ஏழு எண்பதுக்கு நம்ம கடந்து போகிறதுனால இருபத்தஞ்சி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க அன்றைக்கி தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் நோவா ஆதாம்லாம் அன்னைக்கு அவங்க மெ மெத்துசுலா நூற்றி ஐம்பது வயசுல தான் கல்யாணம் குழந்த பிறகுது அவனுக்கு ஏன்னா அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு அப்படி இது மாறும் இந்த மாம்ச ஜீவனுக்குரியதான நீடு அது ஆனா புதிய ஜீவனுக்கான நீடு அது இல்ல புதிய ஜீவன் நித்திய ஜீவன் அதுக்கு செய்யணுன்னே கிடையாது கிறிஸ்துவினுடையது அது அவர்கிட்ட இருக்கு அவர் செய்வார் அந்த ஜீவனுக்குரிய தேவை மாம்சத்துக்குரிய தேவை கிடையாது அது பரலோகத்தின் தேவை ஹெவன்லி இந்த இப்போ நீங்கள் நீடுன்னு சொல்கிறது எல்லாம் பூமிக்குரியது தான் அது கல்யாணமோ வேலையோ வீடோ எல்லாம் எழுபது பலத்தின் மிகுதால் எண்பதில் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க ஏன்னா இந்த ஜீவனுக்கான தேடுதல் அது தேவையது ஆனால் புதிய ஜீவனுக்கான தேடல் பரலோகத்தில் இருக்கு அதை நீங்கள் பூமியில் இதை தேடுற மாதிரி தேடக்கூடாது அது வேற ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் அந்த ஜீவனுக்கு என்ன தேவைப்படும் நியூ லைஃப் அதுக்கு என்ன தேவைப்படும் இந்த பூமிக்குரிய லைஃபுக்கு மனைவி தேவை கண்டிப்பாக கணவன் தேவை தனிமையாக இருப்பது நல்லதில்லை இந்த பூமிக்குரிய லைஃபுக்கு வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம் வேணும் பூமிக்குரிய தேவைக்கு ட்ரெஸ்ஸு வேணும் பூமிக்குரிய லைஃபுக்கு சாப்பாடு வேணும் இல்லைன்னா லைஃப் போயிடும் செத்து போயிடுவோம் அது இந்த பூமிக்குரிய லைஃப் புதிய லைஃப் ஒன்று வந்துருக்குதுல உள்ள கிறிஸ்துக்குள்ள பிறந்து நம்ம நியூ லைஃப் ஹெவன்லி லைஃப் வந்தோம்ல அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும் அதை அதை தேட ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கு பின்னாடி நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ண தொடங்கிட்டீங்க நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே வர தொடங்கிருச்சின்னு அர்த்தம் தேங்க்யூ ஜீஸ் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் இனி என் தேவை அதுதான் இனி என் தேவை அதுதான் என் தேவை பூமிக்குரியதல்ல அல்ல இந்த தேவையை நீங்க ரொம்ப ஈஸியாக சந்திச்சிருவீங்க குருவிகளுக்கே செய்கிறீங்க நரிகளுக்கே குழி உண்டு காலையில் எழும்பி மாலையில் சாகுகிற புல்லுக்கே செய்கிறீங்க எனக்கா செய்ய மாட்டீங்க இந்த பூமி குறியை எனக்கெல்லாம் சந்திச்சிருவீங்க என் தேவை இது அல்ல என் தேவை வேறு நான் வாஞ்சையாய் அதை தொடர்கிறேன் எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனில் வாழுகிறார் ப்ரைஸ் யூ ஜீசஸ் ஒப்பு கொடுப்போம்மா அந்த புதிய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம்மா அதை விரும்புவோமா அதை வாஞ்சிப்போம்மா அதை நோக்கி ஓடுவோமா இனியன் தேவை என்ன எல்லாம் அதுதான்ப்பா ஒப்பு கொடுப்போம் தெய்வ சமூகத்தில் உம்மோடு கொடு ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட நாங்கள் உம்மோடு கூட உயிர் சாயலையும் அடைய கத்திர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க உம்முடைய சாயலாகவும் உம்முடைய ஜீவனுக்குள்ளாயும் நாங்கள் இருக்க எங்களுக்கு தாங்கப்பா மகிமையுள்ள கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அத்தனை பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற சபையாக பழைய ஜீவனோட குறை உள்ள ஜீவனோடு கூட ஒருத்தரும் இராதபடி அத்தனை பேரும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கிருபை பாராட்டு திருவையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீங்கள் பேசுங்க நீங்கள் இடைபடுங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே